பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னிக்கு வரண்டி சாரகேஸ் வரண்டி. பொன்னி பண்ணுறதெல்லாம் பார்த்தா அது மனசு மாறிட்ட மாதிரி தான் தெரியுது, ஆனால் நம்ப முடியலையே. கடவுளுக்கு தான் விழிச்சோம். ஐயோ, ஒருவேளை இது எல்லாம் நடிப்பா? ஒரு கன்றாவையும் புரிய மாட்டேங்கிற வர வர யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டியதுன்னு வியவஸ்தெல்லாம் போயிடுச்சு. ச்சே, என்ன வாழ். எதுக்கு இப்ப பதறீங்க? இல்ல, அது சின்ன ஒரு இது. சின்ன பயம். பயமா? எதுக்கு பயம்? இல்ல, அன்னைக்கு அப்படிதான் நீ அசிங்கப்படுத்தீங்க. அத விடுங்க மாம்சு. நீங்க பாத்தீங்களா, நீங்க வாங்கி கொடுத்த புடவை நான் கட்டிக்கிட்டேன், நீங்க வாங்கி கொடுத்த பூவ நான் வச்சுக்கிட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? பட்டன் இருந்துடும் விட்டுரு. வேண்டாம். ஐயா கருப்பா, நீ தான் ஐயா காப்பாத்தணும். சாம்பார், முருங்கை கீரை, முருங்கை கூட்டு எல்லாமே முருங்கால இருந்துச்சு. மாம்சுக்கு சினிமா பாக்குற பழக்கம் இல்லையா? இல்லையே. உங்களுக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ண. என் சமையல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஆனா அது எல்லாமே அந்த முருங்கா முருங்கா முருங்கானால அது ஒரு மாதிரி. அது ஒரு மாதிரினா? அது எப்படி சொல்றது? அது தூங்க முடியாம புரண்டு புரண்டு படுக்க வேண்டியதா இருக்கு. ரூம்ல இருக்கும் ராத்திரி நேரம் சில சிலன்னு காத்தடிக்குது. இங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? நிறைய தோணுது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? வெக்கப்படாதீங்க மாம்சு. உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வைக்கும்?
சார் ரொம்ப சூடாயிட்டீங்களோ. என்ன தொட உனக்கு என்ன அருகதை இருக்கு? உனக்கு அன்பு காட்டுறதுக்கு பாசம் காட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே துளசி. அப்ப நானு இதுக்கா? இதுக்கா? அப்புறம் ஏன் நீ கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு யோசிக்கிறியா? பழி வாங்கறதுக்கு உன்னை எல்லாம் உசுப்பேத்தி 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 தான் பழி வாங்கணும். அதுக்குதான் ஒரு ஆம்பளை எப்படி கேவலப்படுத்தினா அவன் ஈகோ இடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இடிச்சேன். வேணும் தான் பண்ண, வேணும்டே தான் பண்ண. என்ன நினைச்சு நீ கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படணும், அதுக்காக தான் உன்கிட்ட ரொமான்ஸா பேசி உன் ஆசையை தூண்டி விட்டேன். இந்த குளிர்ல இருக்கிற ஒருத்தனை கொஞ்ச நேரம் குளிர்காய விட்டா மறுபடியும் கதகதப்புக்கு ஏங்குவான் பாரு. அந்த மாதிரி உன்னை ஏங்க விட்டேன். நான் உன்கிட்ட ஆசையா நெருங்கி வந்தப்பெல்லாம் அப்பெல்லாம் நீ என்னை விட்டு விலகி ஓடினியே. அதனாலதான் உன் ஆசைய தூண்டி விட்டு உன்னை என்ன தேடி வர வச்சு இப்ப போடா போடான்னு விரட்டுறேன். ஏன் கஷ்டத்தை நீ மட்டும்தான் எனக்கு கொடுப்பியா? அந்த வலியும் வேதனையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா?